அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உங்க கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை நல்லா வலது கையில் வைத்துங்க பாப்போம். நல்லா வலது கையில் வைத்துங்க. எல்லாரும் நன்றி சொல்லி இயேசு மகாராஜாவுக்கு எல்லாரும் வாய் திறந்து சத்தமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்ரி. சத்தம் கேட்கல எனக்கு, நல்லா நல்லா சத்தமா ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதமான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கையை தட்டில அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையின் ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மிராக்கிள் ஏஜி சர்ச் லைவ் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக, மற்றும் தோத்ரம் ஜாய் டிவியின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புத நாமத்தினாலே மணவாள நகர் அற்புத ஜபக்கோபுர ஏஜி தேவாலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். தலைக்கு மேல ஒரு கைதல் கொடுத்து எல்லாரும் வரவேற்போமா. நேற்றைய தினத்தில் அப்பாவின் சன்னிதானத்திலே காத்திருந்து இந்த ஈஸ்டர் திருநாளில் நீர் எங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற வார்த்தை என்ன என்று தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் ஒரு வார்த்தையை கொடுத்தார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளாமா? எவ்ரிபடி டர்ன் டு த காஸ்பல் ஆஃப் மேத்யூ Chapter 28, 28 அதிகாரம் 5-6 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு மனப்பட்டு வாசிக்க போகிறோம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி,
நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இஸ் நாட் ஹியர், இஸ் ரிஷன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இஸ் நாட் ஹியர் ஃபார் இஸ் ரிஷன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் கல்லறையில் இல்லை, கல்லறையில் இல்லை, நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். அந்த கல்லறைக்குள் நான்கு முறை போயிருக்கிறேன். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லறைக்கு இந்த ஆசாரிகள்லாம் போய், இந்த பாருங்க பாடியை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்பட்ட அந்த பாடியை பாருங்க, கர்த்தருக்கு மகிமைண்டதாக அந்த கல்லறையிலே இயேசுவை வைத்து ஒரு பெரிய கல்லை அந்த கல்லறையின் வாசல் அந்த இருக்குங்க, உருண்ட கல். இன்னைக்கு அந்த கல் அந்த கல்லறை தோட்டத்துக்கு வெளியே அப்படியே உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்லை பாருங்க, எவ்வளவு பெரிய கல் பாருங்க. அந்த கல் இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார். கை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. ரெண்டு தேவ தூதர்கள் வந்து அந்த கல்லறையின் வாசலை புரட்டி தள்ளுகிறதை பார்க்கிறோம். சந்தோஷமா கை தட்ட மாட்டீங்களே. ஹல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் உயிரோடு கூட எழுந்தார். He is risen from the dead. அந்த கல்ல நம்மால அசைக்க கூட முடியாதுங்க, அவ்வளவு பெரிய கல். நாலு முறை அந்த கல்ல நான் போய் பார்த்திருக்கிறேன், அந்த கல்ல போய் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. ஆனா தேவதூதன் பாருங்க, அப்படி லைட்டா தள்ளுறாரு, அது பாட்டுக்கு போகுது பாருங்க. அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்கு பேர் தான் The Doom of Jesus. இயேசுவின் தோட்டம், இயேசுவின் கல்லறை தோட்டம். ஜீசஸ் கிரைஸ்ட், Son of God, by the resurrection from the dead. தோத்திரம். இந்த கல்லு அப்படியே இருக்குதுங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் டிக்ளேர்டு வித் பவர் to be the Son of God by the resurrection from the dead. அந்த பாருங்க, அதான் அந்த கல்லற வாசல். தெரியுதுங்களா ஏமா பின்னால? தெரியுதா? தெரியுதுங்களா? கைவித்துங்க. கிளியரா இருக்கா? அந்த பாருங்க, அதுக்கு உள்ள போறாங்க பாருங்க, அதை கொஞ்சம் எப்படி கொண்டாப்பா, கிளியரா இருக்கு பாருங்க. தெரியுதா சகோதரர்களே? அதாங்க இயேசப்பா அடக்கம் பண்ண கல்லறை. அந்த கல்லறைக்குள்ள நான்கு முறை போய் வரும்படி இந்த ஏழை அடிமைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண கல்லறை. இந்த கல்லுதான் அந்த வாசலில் வைக்கப்பட்ட கல், தேவ தூதனால் புரட்டி தள்ளப்பட்ட கல். ஹல்லேலூயா. தோத்திரம். எவ்வளவு அற்புதம் பாருங்க, எவ்வளவு அதிசயமான ஒரு சாட்சி பாருங்க. உலகத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற
ஒரே கண்ண பாருங்க உள்ள அந்த வாசகம் பாருங்க he is not here for he is risen அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு எழுந்தார் தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க சந்தோஷமா அந்த கல்லறை உள்ள ஃபுல்லா அப்படி தான் இருக்குது ரெண்டு கம்பார்ட்மெண்டா இருக்கு ஏனா அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு அவருக்கும் அவர் மனைவிக்கும் அந்த கல்லறையை வெட்டி வச்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுதா தெரியுதா உங்களுக்குலாம் இல்ல அப்படி கூட திரும்பிங்க இங்க பாருங்க நல்லா கிளீனா தெரியட்டும் இப்படி திரும்பிங்க தி ஃப்ரண்ட் லைன் வேணும் இப்படி திரும்பி பாருங்க அங்க பாருங்க தோற்றம் அதுதான் அந்த இன்டீரியர் உள்ள இருக்கிற ஏரியா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவர் வெட்டி வைத்த கண்மலையிலே வெட்டின கல்லறை தோற்றம் உண்மையாகவே அந்த கல்லறையை இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு இலவசமாக கொடுத்தார் கைகளை தட்டுங்க பார்ப்போம் அக்கிரம காலோடு அவர் மரித்தார் ஆனாலும் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது ஐசுவரிவான்களோடு அடக்கம் பண்ணப்பட்டார் தலைக்கு மேல கை தட்டுவோம் இப்ப யார் யார் அந்த இடத்துக்கு போனது 28:1 சேர்ந்து படிப்போம் ஓய்வு நாள் முடிந்து முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் மேரி மேக்டலேன் அண்ட் த அதர் மேரி டு சீ த செப்சர் கல்லறையை பார்க்க வந்தார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இயேசப்பா மேல அன்பு வச்சிருந்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மேல அவ்வளவு அளவுக்கு அடங்காத அன்பு அந்த அன்பு வச்சதுனால அவங்களால வீட்டில் இருக்க முடியல கவுனிங்க அத இந்த திருட்டு பசங்க என்ன பண்ணானுங்கன்னா இயேசுநாதர் வந்து மகதலேனா மரியால கல்யாணம் பண்ணார் காஷ்மீரில் வந்து குடியிருந்தார் குழந்தைகளை பெற்றெடுத்தார் ஒருத்தர் ஒருத்தர் நேசித்தாங்கன்னா உடனே கதை கட்டிடுவாங்க நம்மளும் அவங்க புத்தி கேடு கட்ட புத்தி இயேசுநாதரை நேசித்த மார்த்தாள் மரியால் மகதலேனா மரியால் இந்த மூணு பேர் மேலையும் தோற்ற பயங்கர பிராது புரிஞ்சுக்கிட்டீங்களா இயேசு கிறிஸ்துவை பற்றிய தாறுமாறாக பேசினார்கள் அந்த நாட்கள்ல அப்ப இந்த காலத்துல பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை நேசிடக்கூடாது அன்பு கொடுத்துடக்கூடாது இந்த மகதலேனா மரியாளும் மகதலேனா மரியாளும் பெத்தானியாவில் வாழ்ந்த மார்த்தாள் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை விடவே இல்லை விடவே இல்லை யோவன்னால் சூசன்னால் இன்னும் அநேகம் ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் உடனே கதை கட்டிடுறதா அதை வச்சு ஒருத்தன் படமே எடுத்திருக்கிறானா இயேசுநாதர் காஷ்மீருக்கு வந்த மாதிரியும் மகதலேனா மரியாளோட குடும்பத்தின் மாதிரியும் பிள்ளைகள் பிறந்த மாதிரியும் ஒரு சினிமாவை எடுத்திருக்கிறான் எரி நரகத்துக்கு அவன் பாத்திரவான் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனை கர்த்தர் சும்மா விட மாட்டார் தேவ பிள்ளைகள் சும்மா கதை கட்டிட்டு அலையாத கதை கட்டிட்டு அலையாத தோத்திரம் இந்த ஸ்திரீகள் இயேசுவின் மேல் அவ்வளவு அன்பு வைத்தார்கள் இயேசப்பாவுக்கு
எல்லா விதத்திலும் அவங்க உதவியா இருந்தாங்க. சகல காரியத்திலும் அவர்கள் உதவி செய்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 8:1-3 வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எவ்ரிபடி டர்ன் டு த காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 8:1-3 வாசிக்கலாமா? பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதி உள்ளவளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்ட மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். தலைக்கு மேல ஒரு கைதட்டு பார்ப்போம். இயேசுநாதருடைய ஊழியத்தில் 90% பெண்கள் தான், 90% ஸ்திரீகள். அதில் பற்றிக்குளரா மகதலேனா மரியாள் யோவன்னால் சூசன்னால் இந்த 3 பேர் பேரும் வந்திருக்கு பாருங்க. கைகளை தட்டுங்க சந்தோஷமா. தோத்திரம் ஜோவன்னா the wife of Gusha, Harald Stuart and Susanna and many others which ministered unto Jesus of their substance. இவங்கெல்லாம் ஏசப்பாவுக்கு பணத்தால ஊழிய செஞ்சாங்க. கை தட்டுக்கு பாம்போம். ஆகார விஷயத்தில் ஊழிய செஞ்சாங்க, வஸ்திர விஷயத்தில் ஊழிய செஞ்சாங்க, உணவு விஷயத்தில் ஊழிய செஞ்சாங்க. என்னென்ன தேவை ஏசப்பாவுக்கு ஏற்படுகிறதோ அந்த தேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு குறைவில்லாமல் இவர்கள் செய்தார்கள். தலைக்கு மேல ஒரு கை தட்டுக்க பார்ப்போம். அதனால உடனே கதை கட்டிடலாமா? அது ஒரு பொல்லாத பிசாசு, பொல்லாத ஆவி. அது இதுல மகதலேனா மரியாள் தான் நம்பர் 1. கவனிங்க, என்ன கவனிங்க, ஏசப்பா கல்லறைக்கு பக்கத்திலேயே மகதலேனா மரியாளுடைய பேர்ல ஒரு சர்ச் கட்டியிருக்கிறாங்க. கை தட்ட மாட்டீங்களா? மேரி மேக்டலின் சர்ச். ஏசப்பா கல்லறையில கூட அந்த கோல்டன் டூம் இல்ல, மகதலேனா மரியாள் கல்லறையில அது இருக்க பார்ப்பா. மேரி மேக்டலின் சர்ச் அந்த கெட்சமனை தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே தங்க கலசம் மேல கவுத்துன மாதிரி இருக்குது அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில். அடுத்த பில்டிங், அடுத்த பில்டிங் கத்தரி ஸ்தோத்திரம். இது வந்து தேவாலயம் இருந்த இடம், அது இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு பக்கத்திலேயே, கல்லறைக்கு அருகாமையிலேயே அந்த மேரி மேக்டலின், மகதலேனா மரியாளுடைய அந்த பேரில் ஒரு தேவாலயத்தை கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த மகதலேனா மரியாள் இயேசுவின் மேல் உயிருக்கு மேலான அன்பு வைத்திருப்பால் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா 7 பிசாசுகளை அவளிடத்திலிருந்து ஏசப்பா துரத்தி இருந்தாராம். அந்த பாருங்க, அதே பில்டிங் தான். எஸ்,
அதை கொண்டா வெடி கரெக்டாக கொண்டா அந்த பாருங்க மேலே அந்த டூமை பாருங்களேன் ஃபுல்லாக கோல்டன் டூம் மேரி மேக்டலின் சர்ச்சா தான் அந்த காலத்திலேயே அந்த தேவாலயம் எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்தோத்திரம் மகதலேனா மரியாள் ஞாபகார்த்தமாக அங்கே அந்த ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சிலாக்கியம் அங்கே பாருங்க அந்த கோல்டன் டூம் அதுக்கு மேலே சிலுவை பாருங்க இப்பெல்லாம் நீங்கள் நான் இப்போ எங்கே இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் இஸ்ரேல் எருசலேம் கையை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா நம்மளை எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறது யார் தெரியுமா என் மகன் டேனியல் கூட்டிகிட்டு போயிருக்கிறான் இந்த டேனியலுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா சந்தோஷமா ஆமாம் 120,000 ரூபாய் இல்லாமல் போக முடியாது உங்களுக்கு ஓசியில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறோம் அன்னைக்கு நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அது போட்டு பாருங்க த சர்ச் ஆஃப் மேரி மேக்டலின் இன் ஜெருசலேம் மகதலேனா மரியாளுடைய பேர்ல அந்த ஆலயம் இன்றைக்கு இருக்கிறது தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க சந்தோஷமா தோத்திரம் அடுத்து ரெண்டாம் வசனம் படிங்க மத்தேயு 28:2 28:2 பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் and behold there was a great earthquake for the angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and set upon it marudi kunda and the kalla devadoodan porati thalrada kattarku maiyam undadaga devadoodan and the kallai porati thalugiral paanga evvalavu arputhama ore oru thoodan da ore only one angel ivangala porchevargal kallaraki paadhukaapukaga nikkiranga தீப்பந்தங்களை வச்சு நின்றுக்காங்க அந்த நேரத்தில் ஒளி இறங்குது பாருங்க கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார் இறங்கி வரும்போது இவங்க செத்தவர்களை போல கீழே விழுறாங்க பாருங்க கர்த்தருடைய தூதனை பாருங்க இறங்கி வருகிறார் பாருங்க ஹல்லேலூயா இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார் எப்படிப்பட்ட தூதன் பூமி அதிரும்படி அதிரும்படி மூணாவது சொல்ல படிங்க சத்தமா அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாகவும் இருந்தது His countenance அவருடைய வஸ்திரம் மின்னலை போல இஸ் அ லைட்டிங் அண்ட் ஸ்னோ பனிக்கட்டி போல இருந்தது அப்படிப்பட்ட தேவ தூதன் தோத்திரம் இறங்கி வந்து அந்த கல்லை தள்ளிட்டு அந்த தூதன் சொல்றாரு அஞ்சாவது சொன்ன இப்ப சத்தமா பண்ணிய தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்கள் பயப்படாதிருங்கள் தலைக்கு மேல ஒரு கை தட்டுங்க பாப்போம் நீங்கள் பயப்படாதீர்கள் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று பயத்தில் மூழ்கி வந்திருக்கிற தேவமகளே இந்த காலை வேளையில் தேவ தூதன் உனக்கு முன்பாக வந்து நின்று சொல்கிறான் பயப்படாதே எதை குறிச்சும் பயப்படாத ஹலோ
எதை குறித்து பயப்படாதீங்க. That the angel answered and said unto the woman, Fear not, for I know that ye seek Jesus, which was crucified. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். ஆறாவசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here, for he is risen, as he said, come see the place where the Lord lay. அவரை கிடத்தி வச்சிருந்த இடத்தை பாருங்க, அவரை படுக்க வைத்திருந்த இடத்தை பாருங்கள், அவரை அடக்கம் பண்ணி வைத்திருந்த இடத்தை பாருங்கள். காலியான கல்லறை, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். திறக்கப்பட்ட கல்லறை, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தோத்திரம், உலகத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு கல்லறை எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. புத்தர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் மரித்தார். அவருக்கு நிம்மதியே இல்லை. அவர் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு வாழ்ந்தவர். நிம்மதியை தேடி போதி மரத்து அடியில் போய் உட்காந்து, எங்கே போய், போதி மரத்தடியில் போய் உட்காந்தார். ஃபார் மெடிடேஷன், நிம்மதி தேடி. அவருக்கு நிம்மதி இல்லை, அவரே நிம்மதியை தேடி போதி மரத்தில் போய் மரத்தடியில் உட்கார்ந்தார். இயேசுநாதர் நிம்மதியை தேடி எங்கேயும் போய் உட்கார்ல. இயேசுநாதர் 33 வயசு வரைக்கும் 100க்கு 100 மனுஷனாகவும் 100க்கு 100 தெய்வமாகவும் வாழ்ந்தவர். அவர் கல்யாண வாழ்க்கை மேற்கொள்ளவில்லை. கதை கட்டி விடுறானுங்க பாருங்க, அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவனுங்க, சபிக்கப்பட்டவனுங்க. தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினவர். இவர் போய் போதி மரத்தில் போய் உட்கார்ந்தார். அப்போ ஒரு விதவை அம்மா நேரா போச்சான், இவரே எங்கே நிம்மதினு போய் உட்காந்துருக்காரு. இந்த அம்மா போய், ஐயா, என் ஒரே ஒரு பையன் ஒன்று கண்ணே கண்ணுன்னு வளர்த்துட்டு இருந்தேன், அவன் தான் எனக்கு கஞ்சி ஊற்றிட்டு இருந்தான், அந்த பையன் செத்து போயிட்டான், நான் என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லி ஓன்னு அழுதுச்சான். அப்போ ஐயா சொன்னாரா, அவருக்கு அவரே மண்டியை பிச்சுத்தானே வந்து உட்காந்துருக்காரு, எங்கே நிம்மதி அப்படின்னு தான் அவர் தேடி வந்துருக்கிறாரு. ஏம்மா நீ போய் உன் ஊருக்குள்ளே போய் ஒவ்வொரு கதவாக தட்டினார், சரியா, கதவை தட்டி எந்த வீட்டில் சாவு இல்லையோ அந்த வீட்டில் கடுகு வாங்கிட்டுவான்னு சொன்னாராம். என்ன வாங்கிட்டுவான்னு, கடுகு. இந்த அம்மா போய் வேலை நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், டக்குன்னு ஒரு கடையில் போய் ஒரு 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்போம் நம்மளாம். அந்த அம்மாவுக்கு அந்த ஞானம் இல்லை, டெக்னிக் தெரியல. அதனால் போய் வீடெல்லாம் தட்டி எழுப்பி பார்த்துச்சு, எங்கேயுமே கடுகு கிடைக்கல. வந்து சொல்லிச்சான், எங்கேயுமே கடுகு கிடைக்கலையான்னு. அப்போ சொன்னாராம், எல்லா வீட்லேயும் சாவு வந்திருக்குல்ல, ஓ வீட்லேயும் சாவு வரத்தான் செய்யும், பெரியவங்களை கூப்பிட்டு அடக்கம் பண்ணிட்டார். அதே நேரம் நாயின் என்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு விதவை, ஒரே ஒரு வாலிப மகன்,
அவன் செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணுறதுக்காக ஊர்வலமாக எடுத்துட்டு போகிறாங்க. தோத்திரம் விடோ ஆப் நாயின் தோத்திரம் கமான் பாருங்க. அந்த நாயின் ஊர்லேருந்து அந்த பையன் வாலிப பையன் செத்து போயிட்டான். செத்தவனை வசனமே எடுக்க வேண்டாம், செத்தவனை அடக்கம் பண்ண ஊர்வலம் போகுது. ஏன்னா அந்த அம்மா அந்த ஊரில் எல்லாத்தையும் அன்பாக பழகியிருக்குது. அந்த ஊராரில் திரளான ஜனங்கள் அந்த ஊர்வலத்தில் போனாங்களாம், திரளான ஜனங்கள் போனாங்களாம். இந்த பாருங்க, இப்போ ஏசப்பா அந்த ஊருக்கு உள்ளே வர்றாரு சீசர்களோட. தெரியுதா நல்லா கிளீனா? இந்த பாருங்க, அந்த பாடையை தூக்கிட்டு வராங்க பாருங்க, பாடையை தூக்கிட்டு வராங்க. அடக்கம் பண்ணும் படி அந்த விதவை பாருங்க, அழுதுகிட்டே பின்னால் போகுது பாருங்க. அந்த விதவை அம்மா பின்னால் போகுது, அழுதுகிட்டே போகுது. பரிதாபமா அடக்கம் பண்ணும் படி தூக்கி கொண்டு போகிறார்கள். இயேசுவானவர் எதிரே வருகிறார், கையை உயர்த்தி சொல்றாரு, நிறுத்துங்கள் பாடையை. அல்லேலூயா, நிறுத்துங்கள். அந்த அம்மாவை பார்க்கிறார், ஸ்திரியே அழாதே என்று சொல்கிறார். ஸ்திரியே அழாதே, அழாதன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா விடல. அந்த மரித்த வாலிபனை இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவன் உயிரோடு எழுப்புகிறார். தலைக்கு மேல ஒரு கை தொட்டு கொடுங்க பாப்பா, சந்தோஷமா. அடக்கம் பண்ண போன வாலிபனை உயிரோட கத்தை எழுப்புறார் பாருங்க. அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை, ஜோர கை தொட்டுங்க. அவனை எழுப்பி அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரை பாருங்க, ஹல்லேலூயா, சந்தோஷமா கை தட்டுங்களே மன மகிழ்ச்சியோட. What is a wonderful God! What is a wonderful God! நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமானவர். அல்லேலூயா தோத்திரம். அந்த பையனை அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏசப்பாவுடைய அற்புதம் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை. வாழ்க்கையிலும் எந்தெந்த அவயவங்கள் செத்து கிடக்கிறதோ அந்த அவயவங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் அருகாமையில் வந்திருக்கிறார். ஒருவேளை கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கா, ஹார்ட் பாதிக்கப்பட்டிருக்குதா, பிரெயின் பாதிக்கப்பட்டிருக்குதா, இடுப்பு பாதிக்கப்பட்டிருக்குதா, முழங்கால்கள் பாதிக்கப்பட்டிருக்குதா, ஸ்பைனல் பாதிக்கப்பட்டிருக்குதா? அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இயேசு இந்த காலை வேளையில் உயிர்த்தெழுந்தவராய் உன் மத்தியிலே, உன் அருகிலே, உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இன்னைக்கு குண்டி போகல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சந்தோஷமா சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 16 அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 16 verses 1-6. சத்தமாக சேர்ந்து படிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லிடத்தில் வந்து கல்லறையின் வாசலிருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாபு.
இங்க மார்க் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அதிகாலையிலே, இன் தி ஏர்லி மார்னிங், இன் தி ஏர்லி அண்ட் வெரி ஏர்லி. தேவ பிள்ளையே, என்ன கவுனிங்க, நீ அதிகாலையில் உன் உயிர் இருக்கிற மட்டும் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வந்து பாரு, உனக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஏர்லி மார்னிங் தோத்திரம், ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சிருச்சு, அதனால் இனி ஜபம் வேண்டாம். இல்லை, உன் உயிர் இருக்கிற மட்டும் அதிகால ஜபத்துக்கு வந்து பங்கு பெற்றுப்பார். தோத்திரம். ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அதிகால ஜபத்துக்கு நான் ஆப்ஷன் கிடையாது. ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து மகன் சொன்னார், ஐயா வரணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னாரு. நீங்கள் ஜெபம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து 2 மணிக்கு வந்து படுப்பேன், 1 மணிக்கு வந்து படுப்பேன். அதனால் ஓடி 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 ப்ரோக்ராமில் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான் ஓடிட்டுருக்குறேன். தோத்திரம். அதான் என் மருமக சொல்வார், எப்படித்தான் அந்த மாமா எழும்பி போய் ஜபம் நடத்துகிறாரோ தெரியல அப்படின் பாப்பில் அருண்குமார். அப்படி ஜபம் நடத்தி இப்படியெல்லாம் பண்ணார், அவருக்கு போய் இப்படி பண்ணி காய்ச்சல் வந்துருச்சே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வேதனை. அப்படி வந்து ஜபம் பண்ணி நடத்துனதுனால தான் கர்த்தர் பண்ணி காய்ச்சல் வந்தோம் அற்புதம் செய்தார். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீகள் எப்போ வந்தாங்களா? அதிகாலையில். இந்த வராங்க பாருங்க, கந்த வர்க்கங்கள்லாம் வாங்கிட்டு வர்றாங்க பாருங்க. தோத்திரம். மகதலேனா மரியாள் தான் அதில் ஸ்பெஷாலிட்டி. அந்த கல்லறைக்குள்ளே போகும்போது செருப்பை கட்டிட்டு போகிறாங்க பாருங்க. தோத்திரம். அந்த இவங்கெல்லாம் செத்தவங்களை போய் கிடக்கிறானுங்க பாருங்க. யார்? காவலாளிகள். கல்லறைக்குள்ளே உள்ளே போய் பார்க்குறாங்க பாருங்க. அந்த அம்மா ஃபர்ஸ்ட் முதல் தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு தான். அங்கே பார்த்தா துணியெல்லாம் கிடக்குது, ஆனால் ஏசப்பாவை காணலை. கைகளை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. இயேசுவை காணவில்லை. அந்த அம்மாவுக்கு பயங்கரமான வேதனை, மகதலேனா மரியாளுக்கு வேதனை. உடனே அங்க ஒரு தேவ தூதன் வர்றாங்க, வந்து சொல்றாரு பாருங்க, பேசுகிறார், பயப்படாத, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவனை தேர்ந்த, அவர் உயிரோடு இருந்தார், இப்ப இயேசப்பாவே அங்க வந்து நிற்கிறார். தலைக்கு மேல ஒரு கைதல் கொடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்திரீயேனு கூப்பிடுறாரு இயேசப்பா அந்த தோட்டத்தில். தேவ பிள்ளையே, இங்கே அதிகாலையில் அவர்கள் தேடி வந்தார்கள். நம்மளை அதிகாலையில் வர விடாதபடிக்கு தடை செய்பவன் யார்? யாரு? வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. எங்களுக்கெல்லாம் வலிக்கலையா? உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. வலிச்சா வலிச்சு கடடிட்டு நாங்க பாட்டு வந்துட்டு கிடக்கிறோம். நல்லா கவனிங்க. தோத்திரம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 14. அதிகாலையின் மகனாகிய
விடிவெல்லியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே தமிழ் பைபிள் இருக்குதா அபி ஏன் இல்ல ஏன் நம்ம ஆட்கள் முழுகிட்டாங்க ஹீப்ரு பைபிள்ல அந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது How art thou fallen from heaven? பரலோகத்திலிருந்து விழுந்த லூசிபரே சன் ஆஃப் மார்னிங் அதிகாலையின் மகனே How art thou cut down the ground which dished weakened the nation? அதிகாலையில பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்துவான் ரெண்டு மணி வரைக்கும் கம்ப்யூட்டர் நோண்ட சொல்லுவான் செல்ல நோண்ட சொல்லுவான் டிவியை பொட்டு 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 பொட்டுன்னு நோண்ட சொல்லுவான் ரிமோட்டை வச்சு அப்புறம் அதிகாலை 3 மணிக்கு தான் படுக்கைக்கு போறது அதிகாலை 3 மணிக்கு படுக்கைக்கு போயிட்டு சும்மா 4:30 5 மணிக்கெல்லாம் 9வது வானத்தில் தான் இருப்பாங்க டீப் ஸ்லீப் சும்மா கம்பளியை போட்டு மூடி கால் எந்த பக்கம் இருக்கு தலை எந்த பக்கம் இருக்கு தெரியாது தலையும் இல்லாம காலும் இல்லாம பெட்ஷீட் மட்டும்தான் தெரியும் அதுக்குள்ள படுத்து கிடக்கும் பாருங்க மத்தியான 11 மணி வெளி வெயிலு சுல்லுன்னு அடிச்சு மூஞ்சில எரிஞ்ச பிறகுதான் 11 மணி ஆயிடுச்சா பிசாசு உன்னை என்ன பண்ணுவான் பலவீனப்படுத்த தான் செய்வான் எங்க எனக்கு சில நேரங்களில் 3 மணி கூட ஆகும் நான் படுக்கிறதுக்கு 3 மணிலிருந்து தோத்துறோம் 1:30 தூங்கிட்டு 4:30 நான் எழும்பியிருக்கேன் 1 மணி நேரம் தூங்கினாலும் போதும் கத்தர் ஃப்ரெஷ் ஆக்கிடுவார் அப்படியெல்லாம் தூங்காம உறங்காம பாடுபட்டதுனால தாங்க இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்ட முடிஞ்சிருக்கு நான் பாட்டுக்கு தின்னு போட தூங்கி கிடந்தேனா உள்ளதும் போச்சுடா நல்லாக்க நான் உட்கார்ந்துருக்க வேண்டியதான் அதிகாலையில் ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ளுங்கள் அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே பாடுவோம் சேர்ந்து ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே கைகளை உயர்த்தி ஆராதனை தேவ பிள்ளையே இந்த ஸ்திரீகள் அதிகாலையில் வந்தார்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது அல்லேலூயா தோத்திரம் இந்த தூதன் எப்படிப்பட்ட தூதனாக அவர் காணப்பட்டாராம்
அங்க மின்னல போல இருந்தார் மத்தையில இங்க இவர் எப்படி இருக்காரு ஸ்தோத்திரம் எப்படி இருக்காரு வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டார்கள் தேவ பிள்ளையே அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு போயிட்டேன்னா அந்த நாள் முழுவதும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறிடும் அதிகால ஜபத்துக்கு வர்ற பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு வெக்கப்படுத்தவே மாட்டார் கேன்சர் வியாதியே வந்தாலும் அது கேன்சல் ஆகும் நான் இந்த ஊருக்கு வந்தது 79 சென்னைக்கு வந்தது 76 76ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகால ஜபத்தை நான் முக்கியப்படுத்தி செய்கிறேன் அதனால்தான் கர்த்தர் என்ன வயசு ஏற 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 என்னை இளமையா மாத்திக்க என்னை பார்த்து யாராவது 64 வயசு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா அதுக்கு ரகசியம் இந்த அதிகால ஜபம் தான் 23 வயசு பையன் 63 வயசு மாதிரி இருக்கலாம் ஆனா 64 வயசு பையன் கிழவன் அந்த ரகசியம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டா சரி தோத்துறோம் அடுத்து மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 1-6 சீக்கிரம் கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையில் வந்தார்கள் கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கதை கண்டார்கள் உள்ளே பிரவேசித்து காணாமல் மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் மத்தேயும் மார்க்கும் ஒருத்தனை சொல்றாங்க ஆனா இங்க லூக்கா 2 பேரை சொல்ற படிங்க 2 பேர் அருகே நின்றார்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நின்றார்கள் என்ன கவனிங்க மார்க்கில் இவர்கள் தலையை பரலோகத்துக்கு நேராக நோக்கி நின்றார்கள் இவர்கள் தரைக்கு கீழாக நோக்கி நின்றார்கள் நீங்களும் நானும் எந்த நேரமும் நம்ம தலையை பூமிக்கு நேராக கீழே கொண்டு போகக்கூடாது பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் அவர்கள் யார் நமக்காக உதவி செய்வார் யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்த்தார்கள் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராயின் கண்களை ஏறெடுப்பே வானமோ பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே கையை தட்டி பாடுவோம் வானமோ பூமியும் படைத்த என்னை கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே கொத்தாசை வரும் பர்வத நேராயே
மேல ஒரு கைதை கொடுத்துடலாமா? தேவ பிள்ளையே, உன் முகம் ஒருபோதும் பூமியை நோக்கி பார்க்க கூடாது, பரலோகத்தை நோக்கி பார். மனுஷனை நோக்கி பார்க்காத, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை நோக்கி பார்க்காத. சக விசுவாசிய நோக்கி பார்க்காத, ஒரு அதிகாரியை நோக்கி பார்க்காத, ஒரு அமைச்சரை நோக்கி பார்க்காத. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார், உனக்கு ஒத்தாசை வரும், உனக்கு உதவி வரும். நான் எவனை நம்ப மாட்டேன். என்னால தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் 7 பணக்காரன் கர்த்தர் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கிறார். ஒருத்தையும் போய் பைசாவுக்கு இதுவரைக்கும் நின்னது கிடையாது. நம்மளால அடுத்தவன் கோடீஸ்வரன் ஆகணும், அதுக்காக அந்த காலில் போய் நான் விட மாட்டேன். எப்பொழுது அவருடைய கண்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்ப பாரு கீழையே பார்த்துட்டு இருக்கோம். யார் மாதிரி கீழே பார்த்து கொண்டிருக்கும் மிருகம் எது? அழகா சொல்றீங்க. இன்னைக்கு நிறைய பன்றி விசுவாசிகள் இருக்கிறாங்க. எப்ப பாரு கீழே ஏதாவது மோதிரம் கிடக்குமா? கீழே ஏதாவது கம்மல் கிடக்குமா? கீழே ஏதாவது நெக்லஸ் கிடக்குமா? பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். தலைக்கு மேல ஒரு கை தட்டுங்க பாப்போம். ஒரு நாளும் குனிஞ்சு கிடக்காத தோத்திரம். அந்த ரெண்டு அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கவில்லை, மறுத்தோல்லி தேடுகிறது என்ன? சேர்ந்து படிக்க ஆறு அவசரம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் திறந்தார். இஸ் நாட் ஹியர் பட் இஸ் ரிசன். தலைக்கு மேல கை தட்டுங்க சந்தோஷமா. இப்ப என்ன கவனிங்க, இயேசு கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், இப்பொழுது எனக்கு உள் இருக்கிறார், உனக்கு உள் இருக்கிறார், நம்முடைய நடுவில் இருக்கிறார். எங்கெல்லாம் அவர் ஆராதிக்கிறாங்களோ எல்லா நடுவிலும் உயிர்த்தெழுந்தவராய் இயேசு மகாராஜா உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிற இயேசப்பா எனக்குள்ள இருக்கிறார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் தலைக்கு மேல கைத்தட்டு கொடுத்து அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிங்க பாப்போம். சத்தமா 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 அல்லேலூயா சொல்லிட்டு ஆர்ப்பரித்துக் கொண்டு ஆமென். தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கல்லறையில் இல்லை, நம்முடைய நடுவில் இருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறார், ஆராதிக்கிற இடத்துல இருக்கிறார். இப்ப உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறாங்க. மணவாளர்கள் சபையிலேயும் கர்த்தர் இருக்கிறார், இந்தியா முழுவதும் இருக்கிறார், உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ எல்லா இடத்திலும் அவர் வியாபித்திருக்கிறார். உயிரோடு இருக்கிற தெய்வமாக அந்த உயிர்த்திருந்த இயேசு உங்களை என்னை ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அப்படியே முழங்கால் போடுங்க, எல்லா கண்ணு மூடுங்க, நேர் முழங்கால் போட்டு இடது கையை இதயத்தில் வைத்து கொடுங்க, வலது கையை அப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க. ஆவியானவர் அந்த உயிர்த்திருந்த வல்லமையை நம்ம சரீரத்துக்குள்ள அனுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சரத்தில் இருக்கிற சுகர், உன் சரத்தில் இருக்கிற கிட்னி ப்ராப்ளம்,
சரத்திருக்கிற கல்லு ஸ்டோன் தோத்துறோம். உன் உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும், உயிர்த்தல் இந்த வல்லமை இப்பொழுது இறங்கி அற்புதத்தையும் அதிசயத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் செய்யும்படி அருகாமையில இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ரிசீவ் ரிசீவ் ரிசீவ், பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் விடுதலையை. ஹோகரா காபா லாகா பாபா பாபா பாபா, க்ளோரி 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 க்ளோரி. எல்லா ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. அப்பா, நாங்கள் அதிகாலையில் உங்கள் சமூகத்துக்கு ஓடி வரணும்னு. அல்லேலூயா. என் உயிர் இருக்கிற மட்டும் எல்லா கையை கேள் போடுங்க. ஏசப்பா வருக மட்டும் அந்த ஸ்திரீகள் ஓடி வந்தாங்களே அதிகாலையில், அப்படி நாங்களும் என் உயிர் இருக்கிற மட்டும் ஏசப்பா வருக மட்டும் அதிகாலையில் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன், அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேயா, இவ்வளவு நாள் இந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன், இன்றைக்கு என் பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுக்குறேன். உயிர் இருக்கிற மட்டும் ஏசப்பா வருக மட்டும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதுன்றவங்க உங்கள் வலதுகையை மட்டும் உயர்த்தி காட்டுங்க. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். தோத்திரம், வலதுகையை உயர்த்தி காட்டுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே எழுப்பி நிற்கிறீங்களா, வலதுகை உயர்த்தினவங்க ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் இல்லை, வலதுகை உயர்த்தி ஒப்பு கொடுத்தவங்க மட்டும். நீங்கள்லாம் நாளை காலையில் 5:30 சர்வீஸ்க்கு வரணும். ஆமாம், சும்மா எழுப்பி நின்று படம் காட்டிட்டு போகக்கூடாது, நாடகம் காட்டிட்டு போகக்கூடாது. ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். உயிர் இருக்கிற மட்டும் நடக்கணும், உயிர் இருக்கிற மட்டும். ஆமாம், நாளை காலையில் இப்போ யார் யார் எழுப்பி நிற்கிறேன்னு பார்த்துட்டேன், வரலை அடுத்த வர கட்டையால் சாத்துவேன். நாளைக்கு ஒரு நாள் மூஞ்சிய பாரு, மூஞ்சி நாளைக்கு ஒரு நாள் சாகர மட்டும் இயேசுவின் வருக மட்டும் அப்படி இடதுகை நெஞ்சிருவீங்க, வலதுகை உயர்த்துங்க. நிற்கிறவங்க, ஆண்டவரே எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் உங்கள் பாதத்துக்கு வருவேன். ஆமேன் ஆமேன். தோத்திரம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் வருவேன். நிச்சயமா சொல்றேன், அந்த அபிஷேகத்தை இப்ப கர்த்தர் உங்க தலைமையில வைக்கிறார். அந்த உங்க தலைமையில கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus. கையை தட்டி பெற்றுக்கொள். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாட்சிமை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5:00 முதல் 6:30 வரையிலும், அதிகாலை வேத பாட ஆராதனை தினமும் மாலை 7:00 முதல் 8:30 வரையிலும், தீர்க்க தரிசன ஜபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11:00 முதல் பிற்பகல் 1:30 வரையிலும், விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை, ஞாயிறு மாலை 6:30 மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெப கோபுர ஏஜி சபை, எண் 8A பெரியார் தெரு, மணவாள நகர், திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9940123337 மற்றும் 9443211311.